வணக்கம் நண்பர்களே, இது சைல வண்டி. இந்த வண்டி வந்து டீசல் ப்ரெஷராக வர முடிக்கி, அதனால் ஒழுங்காக ஸ்டார்ட் ஆக முடிக்கி, அதனால் டீசல் பம்பை சர்வீஸ் பண்ணணும். வாங்க டீசல் பம்பு எப்படி கலத்துதுன்னு பார்ப்போம். எதனால் டீசல் பம்பு கம்ப்ளைண்ட் வருதுன்னா, டீசல் வந்து கார் டேங்க் மேலே கடந்தால் தான் ஃபுல் சர்க்குலேஷனில் டீசல் ப்ரெஷராக சுற்றி வரும். இல்லைன்னா கார் டேங்கு கம்மியாக கிடந்ததுன்னா டீசல் கொஞ்சம் கேப் விடும், அதனால் டீசல் பம்பில் வந்து பிரச்சனை வரும், உள்ள தேய்மானம் அடையும். அதனால் கார் டேங்கு மேலே டீசல் இருக்க மாதிரி டீசல் போட்டு வண்டி ஓட்டுங்க நண்பர்களே, அப்படின்னா தான் இந்த கம்ப்ளைண்ட் வராது. அதிகபட்சம் 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடிடும். அந்த கார் டேங்கு மேலே போட்டு ஓட்டினா டீசல் பம்பு வந்து 2 லட்சம் கிலோமீட்டர் கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஓடும் நண்பர்களே. முதல்ல இந்த 3 போல்டை கலத்தணும். பம்பில் அந்த 3 போல்டு தான் இருக்கும். ஒரு சொல்நாட்டி சுச்சிடுவோம், அந்த கப்ளிங்கை கலத்தி விடணும். இந்த ஓசை கலத்திக்கிடுவோம். டீசல் மெயின் ஓஸு, ரிட்டர்ன் ஓஸு, இதில் ஒரு லாக் வரும், அதை அமுக்கணும்னா வெளியே உருவி எடுத்துடலாம், ஈஸியாக தான் இருக்கும். இன்னும் லாக் உடையாமல் கவனமாக எடுக்கணும் நண்பர்களே. டீசல் ஃபில்ட்ரு வந்து 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி மாற்றினா தான் சரியாக இருக்கும். மாற்றலைன்னா இந்த கம்ப்ளைண்ட்டு வரதான் செய்யும் நண்பர்களே. டீசல் பம்பில் வர்றது 3 12 நம்பர் போல்டு வரும், அதை கலத்திக்கிடுவோம். அதை கலத்துக்கு முன்னாடி வேக்க பம்பை கலத்தணும். அதுக்கு ஃபேன் கவர் எல்லாத்தையும் கலத்தினையும் கலத்தினா தான் கலத்த முடியும். ஃபேன் கவர் ஃபேன் வந்து ஆப்போசிட் மர கிளாக் வைஸில் தட்டினா தான் லூஸ் ஆகும், ஹேண்டி கிளாக் வைஸில் சுற்றினா தான் டைட் ஆகும். ஃபேன் கவரை கலத்துக்கு அதில் ஒரு லாக் வரும், அதை அமுக்கணும்னா மேலே உரி எடுத்துடலாம். ஃபேன் கவரை செட்டாக ரெண்டு பக்கம் லாக் இருக்கும், அதை அமைக்கி வெளியே எடுத்தாச்சு. வேக்க பம்பு, வேக்க பம்பில் 3 போல்டு இருக்கும். 3 போல்டை கலத்தி எடுத்தோம்னா ஒரு ஓசை வரும், அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட வேண்டியதான். ஏசாக தான் இருக்கும். வேக்கம் பம்புக்கு எப்படி பவர் வரும்னா, வேக்கம் பம்பில் ஒரு ஸ்லாட் இருக்கும், பம்பு போல்டில் வந்து ஒரு வெட்டு இருக்கும், அந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி தான் வேக்கம் பம்பு ரன் ஆகும். கலத்தி காமிக்க நண்பர்களே, 3 போல்டை கலத்தியாச்சு. லேசாக தான் இருக்கும், ஒரு ஈ எடுத்துடலாம். லேசாக ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தென்னா வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு ஸ்லாட் இருக்கலாம். இந்த ஸ்லாட் வந்து பம்பு போல்டில் ஒரு வெட்டு இருக்கும், அதில் சுத்தும் போது இதுவும் சுத்தம். பம்பு போல்டில் ஒரு வெட்டு வருதுல நண்பர்களே, அதில் தான் அந்த ஸ்லாட் உட்காரும். பம்பு சுத்தும் போது வேக்கம் பம்பும் சுற்றி ரன் ஆகும். இந்த போல்டை கலத்தினதுக்கப்புறம் பம்பை வெளியே எடுத்துடலாம். இது 32 நம்பர் பிட்டு வரும், அதை போட்டு கலத்தியாச்சு. உள்ள ஒரு வாசர் வரும், அதை கீழே விழாமல் நைஸாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு பம்பை தண்ணி எடுத்துக்கிட்டு, இதுக்கு வந்து டைமிங்கை பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வண்டிக்கு செயின் டைப் தான் உள்ள, இந்த ரோலர் வந்து டைமிங் கிடையாது, பம்புக்கு வந்து டைமிங் கிடையாது, அதனால் உள்ள ரோலர் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதில் ஒரு கம்பி போட்டு கெட்டணும், டைமிங் வேறு டைமிங் மாறிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி சும்மா கம்பி போட்டு கெட்டுவோம். அது எப்படின்னு பார்ப்போம். ஏதோ பம்பை தண்ணி எடுக்க வேண்டியதான் நண்பர்களே. எல்லாத்தையும் கலத்தியாச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. 3 போல்டையும் பம்பை கலத்தி வெளியே எடுத்தாச்சு நண்பர்களே. இதான் டீசல் பம்பு, இது சர்வீஸ் பண்ண கொடுத்துருவோம். எப்படி கம்பி போட்டு கட்டுதுன்னு பார்ப்போம். அதுக்கெல்லாம் இப்படி ஒரு கம்பி போட்டு அந்த டைமிங் மாறாத அளவுக்கு உள்ளே கம்பி வச்சு கட்டிடுவோம், அவ்வளோதான். அது சுத்தாமல் இருக்கும், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அப்புறம் பம்பு சர்வீஸ் பண்ணி வந்துட்டு அதே பம்பு தான் சர்வீஸ் பண்ணி போட்டிருக்கோம். மாட்டியாச்சு நண்பர்களே, ஃபேன் மட்டும் மாட்டிட்டோம்னா ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் ஆகிடு நண்பர்களே. பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுங்கள் நண்பர்களே. நன்றி.